த இன்டர்நெட் காஃபி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அதாவது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்தினருமே வந்து அப்ளை பண்ணலாம். அந்தந்த மாவட்டத்துக்கு வந்துச்சு அப்புறம் மட்டும் அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது, எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது. மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எட்டாம் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். 8th, 10th, 12th அதுக்கு மேலே நீங்கள் வந்து படிச்சிருந்தாலும் ஓகே, இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். சூப்பரான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு மூணு விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலேருந்து போகக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க, இன்றைக்கி டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இது வந்து நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் வந்து அப்ளை பண்ணுங்கள். மற்ற அதாவது அதர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட் வரும்போது உங்களுடைய ஏரியாவில் அதாவது உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய வெப்சைட்டை செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாப் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். இல்லை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் குடும்பம் மற்றும் பொது இடங்களில் வன்முறையால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு தேவைப்படும் அவசர கால நீடிப்பு சாரி மீட்பு மருத்துவ உதவி மன நல ஆலோசனை காவல் உதவி சட்ட உதவி தற்காலிக தங்குமிடம் உணவு ஆகியவற்றை வழங்கி அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க சமூக நலத்துறையின் கீழ் சகி ஒருங்கிணைத்த வேலை மையம் அப்படின்னு சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கிறாங்க. இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண போகிறீங்க. என்ன மாதிரியான ஒர்க்கு வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு பணியாளர்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க, கேஸ் ஒர்க்கர்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து வேகன்சி வந்து 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபிசிக்ஸில் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் நீங்கள் வந்து படிச்சிருந்தாலும் போதும், இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 21 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தகுதி மினிமம் ஒரு வருடம் மேலாக குடும்ப நல ஆலோசனை முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. 24 மணி நேரம் சேவை அளிக்கும் வகையில் சுழற்சி முறையில் உங்களுக்கு பணியமர்த்தப்படும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. உள்ளூரை சேர்ந்த நபர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தொகுப்பூதியமாக 12,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அது தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளஸ் இதரப்படிகள் வந்து ஒரு 3,000 ரூபாய் இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க, ஓகேங்களா? இதுக்கு உங்களுக்கு ஓகே அப்படின்னா வந்து அப்ளை பண்ணுங்கள். அதை தாண்டி ரெண்டாவது ஒரு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், பல்நோக்கு உதவியாளர் அதாவது மல்டி பர்பஸ் ஹெல்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஒர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி வந்து மினிமம் ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து மேபி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஒரே ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 21 வயசுலேருந்து 35 வயசு இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு மட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 8th வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், 8th கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அப்படி இல்லைன்னா 10th வந்து பாஸ் அண்ட் ஃபெயில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இந்த நோட்டிஃபிகேஷன் நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கிறேன், ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு டெமோ இந்த வீடியோவில் நான் வந்து கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? இதுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து 6,400 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இதுவுமே வந்து 24 ஹவர்ஸுமே உங்களுக்கு வந்து ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டாக தான் இருக்கும். எப்போ வேணாலும் உங்களுக்கு வந்து டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதை தாண்டி பதவி வந்து பார்த்தீங்கன்னா 3வது போஸ்டிங் வந்து பாதுகாவலர் செக்யூரிட்டி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா 8th வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், அப்படிலாம் 10th பாஸ் அண்ட் ஃபெயில்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேகன்சி வந்து ஒரே ஒரு வேகன்சி தான் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 21 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நான் இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த 3 ஆப்பர்ச்சுனிட்டியுமே வந்து ஏஜ் லிமிட் வந்து 21 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். மேபி இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்துட்டு சூட்டபிளாக இல்லை அப்படின்னா உங்களோட சிஸ்டருக்கு உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கெலாம் அதை வந்து அனுப்பிச்சுட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவுமே வந்து 24 மணி நேரமும் சேவை அளிக்கக்கூடிய வகையில் சுழற்சி முறையில் பணியமர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ளூரை சார்ந்தவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா nagapattinam.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற இடத்துல இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அங்கே போயிட்டு வந்து தேடி டவுன்லோட் பண்ணணும் அவசியமே கிடையாது. நான் உங்களுக்கு வந்து எடுத்து தனியாக எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து எப்படி வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், கேண்டிடேட் யாருக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களோட பேர் வந்து எழுதிருங்க, அவங்களோட ஜெண்டர். இதுக்கு வந்து இந்த ஜாப்புக்கு வந்து லேடிஸ் மட்டும் அதாவது ஃபீமேல் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஜென்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது. மேபி இந்த வீடியோவை ஜென்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து லேடிஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜெண்டர் வந்து ஃபீமேல் போட்டுக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து அவங்களோட ப்ரூஃபில் வந்து எந்த மாதிரி இருக்கோ அதை வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. மேரிடல் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மேரேஜ்னா மேரேட் கொடுங்க, இல்லைனா சிங்கிள்னா சிங்கிள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் அவங்களுடைய கார்டியன்ஸ் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, பேரண்ட்ஸா இல்லை ஹஸ்பண்டா இல்லை கார்டியனான்னு கேட்டிருக்காங்க. அதை டிக் பண்ணிட்டு அவங்க பேர் வந்து எழுதிக்கோங்க. நேஷனாலிட்டி கொடுத்துக்கோங்க, ரிலீஜியன் கொடுத்துக்கோங்க, ரிலீஜியன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி
கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எதுவாக வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ப்ரூஃபில் எல்லாமே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து 8th எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, எந்த இயரில் வந்து முடிச்சிங்க, 10th 12th யூஜி பிஜி அதர் இதெல்லாமே வந்து கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. 8th 10th 12th மட்டும் கொடுத்துருந்தாலே போதும், ஓகேங்களா. அதை தாண்டி உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து இருக்குது, 1 இயர் 2 இயர் இருக்குன்னு சொல்லிட்டு டீடெயில்ஸை கொடுத்துக்கோங்க. அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெர்மனெண்ட்டாக இல்லை சாரி ப்ரைவேட்டாக கவர்மெண்ட்டானு கேட்குறாங்க, அதையுமே நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதர் குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட ஏதாச்சும் கம்ப்யூட்டர் கோர்ஸு இல்லை அடிஷனலாக அந்த டாலி தெரியும், எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, டைப்பிங் ஸ்கில் இருக்குது அப்படின்னா அது வந்து கொடுத்துக்கோங்க, தப்பு கிடையாது. உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதை தாண்டி பெர்மனெண்ட் அட்ரஸ், உங்களோட ரேஷன் கார்டு ப்ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்ரஸ் இருக்கும், அந்த அட்ரஸ் நேரத்தில் அப்படியே கரெக்டாக வந்து பார்த்தா எழுதிட்டு உங்களுடைய அட்ரஸ் கம்யூனிகேஷன் இப்போ இதில் இருக்கீங்களோ அதை வந்து கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய காண்டாக்ட் நம்பரு உங்களுடைய மெயில் ஐடி இது எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க, கரெக்டாக தெளிவாக ஃபில் பண்ணுங்கள். இது வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது ஒரு 2 பிரிண்ட் அவுட்டாக ஃபார்ம் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா மேபி வந்து நீங்கள் ஃபில் பண்ணும்போது ஏதாச்சும் கரெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் நீங்கள் வந்து நெட் சென்டர் போய்ட்டு அலைய முடியாது இல்லையா. அதுக்காக சொல்கிறேன், இதை வந்து 2 பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள், ஈஸியான முறையில் அப்ளை பண்ணலாம். இது எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய சிக்னேச்சர் சைன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டேட்டு பிளேஸ் எல்லாமே கொடுத்துக்கோங்க. பிளேஸ் வந்து நாகப்பட்டினம் கொடுங்க, டேட் வந்து நீங்கள் என்னைக்கு ஃபில் பண்ணுறீங்களோ அந்த டேட் வந்து கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா. எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு எந்த அட்ரஸ்க்கு நம்ம வந்து அனுப்பணும் அப்படின்னா இந்த அட்ரஸ் தான், டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் நீலா சவுத் ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், முனிசிபாலிட்டி ஹையர் செகண்டரி ஸ்கூல் நாகப்பட்டினம்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து கரெக்டான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிடுங்க. இப்போ ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணாலும் ஓகே, இல்லை நார்மல் ஸ்பீடு போஸ்ட் பண்ணாலும் ஓகே. எந்த டேட்டுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னா இந்த இப்போ இன்றைக்கி டேட் வந்து 10 மார்ச் 10 ஆகுது, 25ஆம் தேதிக்குள்ளே மார்ச் 25ஆம் தேதிக்குள்ளே ஈவினிங் 5:45 நீங்கள் வந்து சென்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் நேரில் போய் கொடுத்தாலும் ஓகே தான், இல்லை வந்து கொரியர் பண்ணாலும் ஓகே தான், இது உங்களுடைய விருப்பம் தான். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இது, எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். அடுத்தடுத்த மாவட்டத்தில் வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து வீடியோ பண்ணுறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாகப்பட்டினத்துலேருந்து வந்திருக்கு, இது வந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க, எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். அடுத்தடுத்த மாவட்டத்தில் வரும்போது நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன், ஓகேங்களா. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.